தினம் தினம் நம் உணவில் இந்த அக்கறைகளை கொண்டு வரணும். அந்த அக்கறைகள் மூலமாக நம் உடம்புல கிடைக்கக்கூடிய பித்தம், சீராக வைத்திருக்கிற பித்தம் மூலமா பல நோய்களை எதிர்க்க முடியும். நண்பர்களே, நான் சொல்வதெல்லாம் ஏதோ ஒரு சூழலுக்கு இசைவான ஒரு விஷயத்தை சொல்லணும், அதை கொண்டு நீங்க கனெக்ட் பண்ண நினைக்க வேண்டாம். ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் அதுல சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு உணவுப் பொருட்கள்லையும் அதுல இருக்கக்கூடிய கூறுகள் நேரடியாக நம்ம எதிர்பார்ப்புகளை கொடுக்கணும். பல தடவை ஆய்ந்து அறிந்து சொல்லிட்டாங்க. நெல்லிக்காய் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் வந்து கொரோனா காலத்துல வலியுறுத்தி சொல்ற விஷயம் விட்டமின் சி. விட்டமின் சி நிறைய எடுத்துக்கோங்கிறான். ஜிங்க், விட்டமின் சி, விட்டமின் டி, இந்த மூணு தான் மூணு மகா மந்திரங்களா சொல்லிட்டு இருக்காங்க கொரோனா மேனேஜ்மெண்ட்ல. விட்டமின் டி குறைவா இருந்ததுன்னா அவனுக்கு போராட்டம் அதிகமாக இருக்கிறது என்று உலகம் முழுக்க சொல்லியாச்சு. அப்ப விட்டமின் சி எப்படி எடுத்துக்கிறது, விட்டமின் டி எப்படி எடுத்துக்கிறது, ஜிங்க் எப்படி எடுத்துக்கிறது. ஜிங்க் அத்தனை கீரைகள்லயும் இருக்கு, அத்தனை காய் நிறைய பயிர்கள்ல இருக்கு, நிலக்கடலையில இருக்கு, பயிர்ல இருக்கு. அவற்றை உணவுல தினசரி ஒரு பத்து நிலக்கடலை, தினசரி கொஞ்சம் கொண்டக்கடலை, தினசரி ஒரு நாலு பத்து பத்து பாதாம் பருப்பு, அதுல நம்ம கொஞ்சம் அந்த அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும், கூட சேர்ந்து அந்த ஜிங்க் சத்தும் கிடைச்சிடும். கீரைகள்ல ஒரு பசலைக்கீரை, ஒரு முருங்கைக்கீரை, ஒரு அரைக்கீரை, தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில இருக்கட்டும். ஆனா அந்த கீரையை காலையில் சாப்பிடணும், இல்ல மதியம் சாப்பிடணும், இரவில் சாப்பிடக்கூடாது. காலையிலயோ மதியமோ முருங்கைக்கீரையோ பசலைக்கீரையோ ஒரு கீரையை நாம் செய்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நான் ராத்திரி 11 மணிக்கு போய் பரோட்டாவும் பாலக் பன்னீரும் வாங்கி சாப்பிடுறேன் சார்மா. பாலக்கு கீரை, பட்டர் பன்னீர் வந்து புரோட்டீன் அப்படின்னு ஒரு கணக்கு வேற பேசுவாங்க, அது முட்டாள்தனம். நீ அதே பாலக் பன்னீரை பண்ணி காலையில சாப்பிடு, இரவுல சாப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. தயிரும் கீரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவத்துல. சும்மா நான் சித்த மருத்துவலன்னா சும்மா ஒரு அருளாசி மாதிரி சொன்ன விஷயம் கிடையாது, பின்னாடி அறிவியல் இருக்கு. இரவில் கீரை சாப்பிட்டீங்கன்னா அந்த கீரையை வந்து செரிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடலுக்கு இருக்காது. இரவுல ஏற்கனவே பித்தம் கூட இருக்கும், பிரபஞ்சத்தினுடைய கூறுகளை இரவுல பித்தம் கூட இருக்கும். அந்த நேரத்துல நீ எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் தான் வேணும். அப்படியான உணவை திட்டமிடணும். இந்த மாதிரி உணவை திட்டமிட்டு கீரைகளை நிறைய எடுத்துக்கிறது. விட்டமின் சி உள்ள பழம்னா எலுமிச்சை பழம், தேசிக்கான்னு சொல்லுவாங்க இலங்கை பகுதியில, தேசிக்காங்கக்கூடிய எலுமிச்சை பழம், அல்லது வந்து நம்மூர் நெல்லிக்காய். எவ்வளவு சிறப்பு நம்மூர் நெல்லிக்காய், இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட அது சில நேரத்துல அதுக்கு மேல ஒரு பெரிய பட். நான் கிவி தான் சார் சாப்பிட்றேன், கிவியில விட்டமின் சி எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு போய் வாங்குறோம். அது வேற விலை கூட விற்கிறாங்க இல்லையா, 60 ரூபா. அப்ப இவன் அமெரிக்கா போனப்ப, ஐரோப்பா போனப்ப எல்லாம் சாலட்ல பார்த்தாச்சு. அப்போ வெளிநாட்டுக்காரன் சாப்பிட்டா அதை நம்ம எவ்வளவு வழங்காம இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோமே அப்படின்னு அந்த கிவியை வாங்கி அதை எப்படி வெட்டணும்னு தெரியாம, எப்படி தொலி எடுக்கணும்னு தெரியாம கண்ணா பின்னா சாப்ஸ் பண்ணி சாப்பிடறாங்கலாம் இருக்காங்க. ஆனா அந்த கிவியை விட 3 மடங்கு விட்டமின் சி நம்ம ஊர் எலுமிச்சம்பழத்துல இருக்கு. ஆனா கிவிக்கு பண்ற மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி எலுமிச்சம்பழத்துக்கு இது நெல்லிக்காய்க்கு மார்க்கெட்டிங்கு பெரிய டீம் இன்னைக்கு வரைக்கும் அமையல. ஆனா நெல்லிக்காய் அவ்வளவு சிறப்பானது. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இம்யூனோசெனசன்ஸ், அதாவது முதியவர்களுக்கு வரக்கூடிய இயல்பான நோய் எதிர்ப்பாற்றல் குறைவை நீக்கக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு உண்டு. ஆனா அதுக்காக நெல்லிக்காயை நான் வந்து நல்லா மிளகாத்தெல்லாம் போட்டு ஊறுகாய் போட்டு நெல்லிக்காய் ஊறுகாயை மோர்சாதத்துல சாப்பிடுறேன் தயவுசெய்து இறங்க வேண்டாம். அது நெல்லிக்காயே அவமானப்படுத்துற மாதிரி விஷயம். நெல்லிக்காயை சாப்பிட்டா நேரா ஜூஸ் போட்டு குடிங்க. இல்ல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்க நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சவனே இனிச்சுன்னு அப்படியே இனிக்குதுன்னு விளையாடுவோம் இல்லையா, அந்த விளையாட்டை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்படியா நெல்லிக்காய் எடுத்தோம்னா அதுல உள்ள முழு பயன் நமக்கு கிடைக்கும். அது இல்லைன்னா குலோப் ஜாமுன் மாதிரி நிறைய பேர் ஜாங்கிரி மாதிரி பண்ணி அதை இனிப்பா வச்சு சாப்பிட்டு நினைக்கிறான். கேட்டா தேன் நெல்லிக்கிறான், அதை தேன் தூவி இருக்காங்க, மீதி பூரம் சக்கரைப்பாகு. நீங்க அது அதுக்காக பெரு நிறுவனங்கள் வந்து நார்த் இந்தியால இருந்து ப்ரிப்பேர் பண்ற கம்பெனிகள் இருக்கு, அதை இங்க வாங்கி ரீபேக் பண்ணி விற்கிறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல வேணும் நெல்லி தேன் சாப்பிடணும்னா கொஞ்சம் தேனை கொடுத்து நெல்லிக்காய் மேல புரட்டி போட்டு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா நெல்லி தேன் ஊர்னது பூரா ஜாங்கிரி மாதிரி இல்ல குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கிற அந்த ஜீராக்குள்ள போய் சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய பயன் குறைஞ்சிடும். சோ விட்டமின் சிக்கு பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க. விட்டமின் டி இன்னைக்கு வந்து வெயில இருந்து நிறைய கிடைச்சிட்டு இருந்துச்சு. நம்ம காலேஜ்ல படிக்கிறப்பெல்லாம் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, நார்வே, ஸ்வீடன், அங்க எல்லாம் குளிர் அதிகமா இருக்கும், வெயிலே கிடைக்காது, வருஷத்துக்கு 2 மாசம் தான் வெயில் அடிக்கும். அந்த ஊர்ல விட்டமின் டி டெபிஷியன்சி வரும்னு படிச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஓசோன்ல போட்ட ஓட்டையா இல்ல சுற்றுச்சூழல்ல சிதைச்சோமா, இந்தியால 85% விட்டமின் டி குறை, 85% சும்மா இல்ல, 85% குறைஞ்சிருக்குன்னா அப்ப விட்டமின் டி வந்து வெயில போய் கிடைக்கலையா, இல்ல நம்ம உடல்ல நம்ம சாப்பிட்ட உணவு
நம்முடைய தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கொழுப்புகள் மாறி போச்சா? ஏன்னா சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய யூவிலைட்ல இருந்து டிஏ சிந்தசிஸ் பண்ண வேண்டியது தோலுக்கு கீழே இருக்க கொழுப்பு, அதுதான் சிந்தசிஸ் பண்ணி பயோ அவைலபிள் டி த்ரீயா நம்ம உள்ள கொடுக்கும். அது கிடைக்கல அப்படின்னா இந்த கரோனா காலத்தில் நண்பர்களே, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இங்க இருந்தீங்க, தயவு செய்து முதல்ல விட்டமின் டி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அது குறைவாக இருந்தா அந்த டிஏ சப்ளிமெண்ட் ஆவது எடுத்துக்கொள்ளும். ஏன்னா கரோனாவுடைய சீவியஸ் இஷ்யூஸ்ல பூராத்திலே டி டெபிஷியன்சி இருக்கு, அதை மிகச்சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும்.